ஆறாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய பாடம் மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன்று விரிவானம் பகுதியில் வேலு நாச்சியார். இந்த தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். சிவகங்கையின் ராணியாக விளங்கும் வேலு நாச்சியார் பற்றிய செய்திகளை இப்பாடப்பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நுழையும் முன்னில் பார்க்கலாம்ப்பா. வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய நாட்டுக்கு வியாபாரம், அதாவது வணிகம் செய்கிறதுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தினாங்க, நம்மளோட நாட்டையும் கைப்பற்றினார்கள். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் ஏகப்பட்டவர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. முக்கியமாக ஒரு போருக்கு வீரமும் வெற்றியும் ரொம்ப முக்கியமானது. அப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில், நம்மளுடைய நாட்டின் விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போர் புரிந்து வெற்றி வகை சூடினர். அந்த வகையில் நம்ம இந்த பாடப்பகுதியில் வேலு நாச்சியார் அவங்கள பற்றி பார்க்கலாம். பாருங்கப்பா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். வேலு நாச்சியாருடைய அப்பா யார்னா செல்லமுத்து. அவர் வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர். வேலு நாச்சியாருக்கு தாய்மொழியாகிய தமிழ் தவிர்த்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகளையும் தெளிவாக கற்றுக்கொண்டார். வீரம் சொல்லும்போது இவருக்கு சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை வேலு நாச்சியார் மணந்து கொண்டார். முத்து வடுகநாதர் காளையார் கோவிலில் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். இதனால் கோமடைஞ்ச வேலு நாச்சியார் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை நான் மீட்பேன்னு சொல்லிட்டு உறுதி பூண்டுறாங்க. இந்த செயல்பாட்டுக்காக திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு பெரிய படையை வந்து திரட்டி அவங்களுக்கு பயிற்சி அளிச்சுக்கிட்டு வர்றாங்க. 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் படையை திரட்டி பயிற்சி அளித்த ஒரு 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடக்குது? திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் ஆகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது. அங்கே யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது வேலு நாச்சியார் தான் அந்த கூட்டத்துக்கு நடுவே இருக்காங்க. அவரை சுற்றி வேலு நாச்சியாருடைய அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர். சிவகங்கையோட ராணி வேலு நாச்சியார், இவங்களுடைய அமைச்சர் தாண்டவராயர். தளபதிகளாக யார் யார் இருக்காங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது, இன்னும்
குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அதாவது வேலுநாச்சியார் வந்து கவலையோடு சொல்கிறாங்க, நம்ம சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டவராயர் என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அரசியாரே, நாம் வந்து சீக்கிரமாகவே சிவகங்கையை மீட்டுருவோம், அந்த நாள் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். சிவகங்கையை மீட்கிறதுக்காக தான் நானும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேலுநாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போ ரெண்டு பேரும் தாண்டவராயரும் வேலுநாச்சியாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியேருந்து மிகப்பெரிய சத்தம் வந்து கேட்குது. அதான் வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூர்லேருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போ இவங்க நினச்சிக்கிட்டு அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். தாண்டவராயரும் வேலுநாச்சியாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அறையின் வாயிலில் நிற்கக்கூடிய வீரன் ஒருவன் வந்து சொல்கிறான், வேலுநாச்சியாருக்கு வணக்கம், மைசூர்லேருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, அவங்கள ஓய்வெடுக்க சொல்லுங்கள், நான் பிறகு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவொடனே அந்த வீரன் வந்து வெளியே போயிடுறான். ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். எதனால் அப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க வேலுநாச்சியார். அதாவது இந்த படை வந்திருக்கு அப்படின்னு சொன்னவொடனே வந்து வீரன் வெளியே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர் சொல்கிறாரு, ஐதர் அலி கண்டிப்பாக நமக்கு படையை வந்து அனுப்பி நமக்கு உதவி செய்வார்ன்றது எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு தாண்டவராயர். அதுக்கு வேலுநாச்சி சொல்கிறாங்க, எதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, பாருங்கள், நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள், அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். அதாவது தாண்டவராயரும் வேலுநாச்சியாரும் ஐதர்லியை பார்க்குறதுக்காக மைசூருக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து என்னது, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் கேட்கும்போது வேலுநாச்சியார் வந்து உருது மொழியில், ஏன்னா ஐதர்அலியோட தாய்மொழி வந்து உருது, அப்போ அவங்களுடைய அந்த உருது மொழியில் பேசியிருக்காங்க. பேசினோடனே வந்து ஐதர்அலியோட முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியது, அதனால் கண்டிப்பாக அனுப்புவாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு தாண்டவராயர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்னமருது. ஏன்னா வேலுநாச்சியாருக்கு தமிழ் தவிர்த்து ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மொழியும் தெரிஞ்சதுனால அந்தந்த மொழியிலேயே வந்து என்ன பண்ணுறாங்க, பேசியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, வேலுநாச்சியாருடைய பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சின்னமருது சொல்கிறாரு. ஆம், நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர், ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில், எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார். அப்படி இந்த மாதிரி ஏற்கனவே வந்து வேலுநாச்சியருடைய படைகள் வீரர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஐதர் அலியை அனுப்பிவிட்டு 5000 குதிரைப்படைகளும் சேர்ந்துட்டாங்க. இனிமேலாவது என்ன பண்ணலாம், நம்ம உடனே வந்து சிவகங்கையை கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு பெரிய மருந்து வந்து கேட்குறாரு. உடனே வேலுநாச்சி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையார் கோவில், முதல்ல காளையார் கோவிலை நம்ம கைப்பற்றுவோம், அதுக்கப்புறம் சிவகங்கையை நம்ம என்ன பண்ணலாம், மீட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேலுநாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர்.
அதாவது இந்த போரில் வந்து ஆண் படைகள் பெண் படைகள்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. இதில் ஆண் படை பிரிவுக்கு மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது இருக்காங்களே, அவங்க வந்து தலைமை பொறுப்பு ஏற்றனர். பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தலைமை ஏற்றனர். காளையார் கோவிலில் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. காளையார் கோவிலில் வேலு நாச்சியாருடைய படைக்கும் ஆங்கிலேயருடைய படைக்கும் மிக கடுமையான போர் வந்து நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயர் வந்து தோற்று ஓடிவிட்டனர். அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும், அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலு நாச்சியார். என்ன சொல்கிறாங்கன்னா, காளையார் கோவில் அந்த போரில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க, யார், வேலு நாச்சியார். அதனால் பெரிய மருது என்ன சொல்கிறாரு, காளையார் கோவில் வந்து நம்மளோட கைக்கு வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம சிவகங்கையை கோட்டை வந்து நம்ம தாக்கினோன்னா ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வேலு நாச்சியார் என்ன சொல்கிறாங்க, அவசரப்பட வேண்டாம், இப்போ வந்து சிவகங்கை கோட்டையோட கதவு வந்து மூட அடைக்கப்பட்டிருக்கும், விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து அந்த கதவுகள் வந்து திறக்கும், அப்போ நம்ம படைகள் எல்லாமே உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேலு நாச்சியார். அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. விஜயதசமி திருநாளப்ப மிகப்பெரிய காவல் இருக்குமே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்காரு சின்ன மருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும், ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்றார் வேலு நாச்சியார். அதாவது விஜயதசமி அன்னைக்கு தான் சிவகங்கை கோட்டை வந்து திறக்கும், அன்னைக்கு மிகப்பெரிய காவல் இருக்கும், அன்னைக்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கும், அதனால் நம்மளுடைய பெண்கள் படைப்பிரிவினர் என்ன பண்ணலாம், கூடைகளில் பூ பழம்லாம் வச்சு அதுக்கு அடியில் என்ன பண்ணலாம், ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள்ளே போகட்டும். அவங்க உள்ளக்க தாக்குதலை தொடங்கியதுக்கப்புறம் ஆண்கள் படைவினர் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறமா கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு ஆங்கிலேயரை விரட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேலு நாச்சியார். அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அதாவது வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கணுன்ற மாதிரி உடையாள் என்ற பெண்ணை வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த உடையாள் என்ற பெண்ணை வந்து கொன்னுட்டாங்களாம். அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம உரிய முறையில் சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவராயர் வந்து சொல்கிறாரு. அவருக்கு ஒரு நடுகல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலு நாச்சியார். அந்த இறந்த உடையாள் என்னும் பெண்ணுக்கு நடுகல் நடுவதற்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறாங்க. இந்த உடையாளுடைய பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்றாங்க வேலு நாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலு நாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி வேலு நாச்சியாருடைய படை வந்து புறப்படுது. போகிறத வழியில் வந்து உடையலுக்காக நடப்பட்ட அந்த நடுகள் முன்னாடி வேலு நாச்சியார் கீழே இறங்கி வந்து தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, உடையால் புகழ் ஓங்குகன்னு சொல்லிட்டு சத்தமிடுறாங்க. படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன்.
தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அதாவது அந்த விஜயதசமி நாளன்னைக்கு வேல் நாச்சியாருடைய படைகள் எல்லாமே சிவகங்கை கோட்டைக்கு வந்தாச்சு. அப்போ பெண்கள் படை பிரிவோட தலைவி தலைமையேற்றவர் குயிலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியாரே நான் வந்து நமது பெண்கள் படை பிரிவோட மாறு வேடத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், உள்ளே போயிடுறேன். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் எப்படியாவதும் ஆயுத கிடங்குக்கு தீ வச்சிடுறேன். அந்த தீ எரிவதை பார்த்துட்டு நம்மளுடைய படைகள் அதுக்கப்புறம் உள்ளக்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க குயிலி. முன்னே வேலுநாச்சியார் என்ன சொல்கிறாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குயிலியும் பெண்கள் படை பிரிவினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது. குயிலி தன்னுடைய பெண்கள் படை பிரிவினரை கூட்டிக்கிட்டு கோட்டைக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு சத்தம் வந்து கேட்குது கோட்டைக்குள்ளே. பார்த்துக்கிறோம் என்னது, உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது. ஏற்கனவே குயிலி என்ன சொன்னாங்க, தீ எரிவது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய படைகள் வந்து உள்ளே நுழையட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி என்னது, உயரமாக தீ எரியது தெரியுது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலு நாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வேலுநாச்சியருடைய படைகள் எல்லாமே அந்த கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க. கோட்டைக்குள்ளே போனவுடனே ஆங்கிலேயருக்கும் வேலுநாச்சியருடைய படைகளுக்கும் மிக கடுமையான போர் வந்து நடக்குது. இந்த போரோட இறுதியில் வந்து ஆங்கிலேய படை தோல்வியடைந்து இந்த சிவகங்கை கோட்டையை விட்டே ஓடிட்டாங்க. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். ஏன்னா ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சிட்டாங்க, சிவகங்கை கோட்டை வந்து அவங்க கைக்கு வந்து கிடச்சிருச்சு, அதனால் வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களுமே முழக்கம் வீர முழக்கம் வந்து விடுறாங்க. இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலு நாச்சியார். எல்லா பேருமே வெற்றி அந்த சந்தோஷத்தில் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேலு நாச்சியார் வந்து கேட்குறாங்க, இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே வந்து குயிலி தான், அந்த குயிலியை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள். அதாவது குயிலி வந்து என்ன சொன்னாங்க, அந்த ஆயுத கிடங்குக்கு தீ வைக்கிறதா தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க உடலில் தீ வச்சு கொண்டு தான் அந்த ஆயுத கிடங்குக்குள்ளேயே குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலு நாச்சியார். அது என்ன சொல்கிறாங்கன்னா, குயிலி தன்னோட உயிரை கொடுத்து தான் நம்மளோட நாட்டை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. குயிலியோட அந்த வீர துணிவு, அவங்க செஞ்ச இந்த தியாகம், அவங்களுடைய அந்த வீரம் எல்லாத்துக்குமே நான் தலை வணங்குறேன்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் வந்து சொல்கிறாங்க. வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகம் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலு நாச்சியார் ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஏன்னா மருது சகோதரர்கள் அப்புறம் தாண்டவராயர் இவங்க எல்லாமே வந்து வேலு நாச்சியாருக்கு ஒரு சில அந்த ஆலோசனைகள்லாம் வழங்குறாங்க. ஐதர் அலியோட உதவி, தக்க சமயத்தில் 5000 குதிரைப்படைகளை வந்து ஐதர் அலி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஐதர் அலியோட உதவி, அது மட்டும் இல்லாமல் உடையா குயிலியோட தியாகம், இது எல்லாமே இணைந்ததுனால தான் இந்த சிவகங்கை வந்து மீட்கப்பட்டது. அடுத்து பாருங்கப்பா, கற்பவை கற்ற பெண். இக்கதையை நாடகமாக வகுப்பறையில் நடித்து காட்டுக. வேலு நாச்சியாருடைய இந்த கதையை வந்து என்ன பண்ணலாம், வகுப்பறையில் நடித்து காட்டலாம். அடுத்து மதிப்பீடு பாருங்கள், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. இன்ன வரைக்கும் பார்த்தோம்ல வேலு நாச்சியாருடைய கதையை, இதை வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். இவங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளும் சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டார். வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். முத்துவடுகநாதர் காளையார் கோவிலில் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். இதனால் வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை
வென்று சிவகங்கையை மீட்பேன் என்று உறுதி பூண்டார். இதுக்காக திண்டுக்கல் கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் ஒரு ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் கோட்டையில் நடைபெறுகிறது. அங்கு வீரமங்கை வேலு நாச்சியார், அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் ஆகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். வேலு நாச்சியாருடைய படை வீரர்களோடு சேர்த்து ஐதர் அலியோட 5000 குதிரை படைகளும் சேர்ந்து சிவகங்கையை மீட்கிறதுக்காக புறப்படுறாங்க. புறப்படுறதுக்கு முன்னாடி வேலு நாச்சியாருடைய கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவிலை முதல்ல கைப்பற்றிய பிறகு அதுக்கப்புறம் சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரும் படை பிரிவுக்கு 2 படைப்பிரிவுகள் வந்து இருக்காங்க. 1 ஆண்கள் படைப்பிரிவு, இன்னொன்று பெண்கள் படைப்பிரிவு. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமையும், பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்கின்றனர். காளையார் கோவிலில் வேலுநாச்சியருடைய படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் மிக கடுமையான போர் நடைபெறுகிறது. இறுதியில் ஆங்கிலேய படை தோற்று ஓடுகிறது. அதுக்கப்புறம் காளையார் கோவில் வந்து வேலுநாச்சியார் அவர்களுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் விஜயதசமி நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள்ளுக்குள்ளே பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பெண்கள் ஆயுதங்களையெல்லாம் மறைச்சு கொண்டு கோட்டைக்குள்ளே போகட்டும், அதுக்கப்புறம் நாம் வந்து தாக்குதலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையை வந்து வேலுநாச்சியார் வந்து சொல்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது உடையாள் என்ற பெண்ணுடைய செய்தியை வந்து கிடைக்குது. என்னென்னா உடையாள் வந்து அரசியாரை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வற்புறுத்துகிறாங்க. ஆனால் அவங்க வந்து மறுத்ததுனால உடையாள் என்ற பெண்ணை வந்து கொன்றாங்க. அவங்களுக்கு உடையாள் என்ற பெண்ணுக்கு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்கிறாங்க. சிவகங்கையை நோக்கி புறப்படும் போது உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு வேலுநாச்சியார் அவர்கள் குதிரையிலிருந்து இறங்கி அவங்க வச்சிருந்த தாலியை எடுத்து நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயதசமி நாள் அன்னைக்கு சிவகங்கை கோட்டைக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே வந்து குயிலி அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல பெண்களுடைய படைப்பிரிவு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வச்சிடுறோம், தீ எரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய படைகள் வந்து கோட்டைக்குள்ளே நுழையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குயிலியும் அவங்களுடைய பெண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள்ளே போனால் கொஞ்சம் நேரத்தில் கூச்சல் எறுது. கூச்சல் எழுந்ததுக்கு அப்புறம் உயரமாக தீ எரிகிறது. அந்த தீ எரிகிறத பார்த்துட்டு எல்லா வேறுமே அந்த படை வீரர்கள் எல்லாருமே கோட்டைக்குள்ளே போகிறாங்க. கோட்டைக்குள்ளே போய் ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுக்கும் கடுமையான போர் நடைபெறுகிறது. கடைசியில் ஆங்கில படை வந்து தோல்வியடைஞ்சு கோட்டையை விட்டு ஓட்டுறாங்க. கடைசியில் இந்த வெற்றி முழக்கம் வந்து கேட்குது. கடைசியில் வேலுநாச்சியார் வந்து கேட்குறாங்க குயிலி எங்கன்னு சொல்லிட்டு. குயிலி தன்னோட உடலில் தீ வச்சுக்கண்டு தான் அந்த ஆயுத கிடங்குக்குள்ளேயே குதிச்சுட்டாங்க. அப்போ குயிலியோடைய அந்த தியாகம், அந்த துணிவு, அந்த வீரத்துக்கு நம்ம எல்லோரும் தலைவணங்குவோம்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து கூறினாங்க. அப்போ இந்த சிவகங்கை கோட்டை கைப்பற்றுவதற்கு முக்கிய காரணமாக யாரெல்லாம் இருக்காங்கன்னா வேலுநாச்சியருடைய அந்த வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஐதரலியோட உதவி, குயிலியோடைய தியாகம், இது எல்லாமே இணைஞ்சதுனால தான் இந்த சிவகங்கையானது மீட்கப்பட்டது. இந்த கதையை சுருக்கமாக எழுதிடணும். அவ்வளோதான்ப்பா.